சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதார் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வீடியோ காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். சுடிதார் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி அந்த சுடிதார் எந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு வருவாங்க. போட்டு வந்து அவங்களே சொல்லுவாங்க எந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா ஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இந்த பாப்பாவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். சப்போஸ் இதே மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சுடிதார் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தச்சு எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அளவு எடுக்கிறேன். திரும்பி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், இந்த ஷோல்டர் அளவு எடுப்போம் இல்லையா. ஷோல்டர் 15, நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எங்களுக்கு நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷோல்டர் அளவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் நெக்குக்கு இந்த காலர் நெக் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லைன்னா போட் நெக் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபுல் ஷோல்டர் அளவு தேவைப்படும். மற்றபடி நார்மலாக வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். கை தூக்கிங்க, இந்த மாதிரி கை ரெண்டு மேலே தூக்கி சொல்லுங்கள். நல்ல மேலே இந்த அக்கள் கீழே ஒரு இன்ச்சு விட்டு எடுப்போம் இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக இழுக்காமல் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 36, அதாவது இது வந்து கரெக்டான அளவு எடுக்கிறேன். இடுப்பு 33, அதே மாதிரி சீட் அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா சீட் அளவு இருந்தது அந்த ஸ்ட்ரெச்சர் உங்களுக்கு காமிக்க முடியும். சீட் அளவு 42. திரும்பிக்க பாப்பா, ஹைட் எடுத்திருக்கேன். ஹைட் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து 37 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த பாப்பாவுக்கு 37 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக போதுமா, பஃப் கை வைப்போமா, இல்லை நார்மல் வேணுமா, இல்லை 3/4 வேணுமா? சின்ன ஷார்ட்டாக வச்சா போதும். இவ்வளோ போதுமா? 4 இன்ச்சு கிட்டா ஸ்லீவ் வந்து நான் 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். 4 × 13.5, அதாவது ஷார்ட்டாக தான் வைக்கிறேன். பேக் நெக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு நான் வைக்கிறேன். நல்லா லோவாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபிட்டாக போட்டோம்னா லோ போட்டால் நல்லாயிருக்கும். 7 இன்ச்சுன்னு வைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக நம்ம எல்லாருக்கும் வைக்கிற அந்த 6 இன்ச்சு போதும். சப்போஸ் சுடிதாருங்கனால இன்னும் கொஞ்சம் ஏற்ற நம்ம 5.5 இன்ச்சு இருந்தால் கூட போதுமானது தான். இப்போ வந்து சுடிதாரோட மெஷர்மெண்ட் இவ்வளோ தான். இப்போ நான் பேண்ட்டோட அளவு எடுத்துக்கிறேன். நம்ம அந்த சீட் அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா அந்தளவுக்கு போதும். அதே மாதிரி ஹைட்டும் கீழே பாட்டமும் அளவு தான் போதும். நார்மல் பேண்ட்டுக்கு தான் அளவு எடுக்கிறேன். 38 ஹைட்டு, 38 பாட்டம் வந்து 13. இது வந்து ஒரு நார்மல் பேண்ட்டுக்குரிய அளவு தான். இதை கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் சுடிதாரோட மெஷர்மெண்ட், இவ்வளோ தான். இதை வச்சு நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட்டிங் போகலாமா? இப்போ நம்ம சுடிதார் கட்டிங் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இந்த சுடிதார் மெட்டீரியல் லைனிங் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் தாராளமானது. 2 மீட்டர் லைனிங்கை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஏற்கனவே ஃபோல்டிங்கில் இருக்கும், அதை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். வந்து சுடிதாரோட ஹைட் பார்த்துக்கோங்க. ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம 37 இன்ச்சு எடுத்திருக்கோம். அந்த 37 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 37ங்கிறது ரெடி அளவு, அதாவது மெட்டீரியல் வந்து 37 இன்ச்சு நம்ம ரெடியில் வைப்போம். அப்போ வந்து லைனிங் சொல்லும்போது அதில் 2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். 35 ப்ளஸ் கீழே ஒரு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 36 இன்ச்சு நான் வைக்கிறேன். 36 இன்ச்சு ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு 1¼ இன்ச்சு. இப்போ நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3னா அதாவது 6 இன்ச்சு அகலம். இறக்கம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 5 இன்ச்சு வந்து சுடிதாருக்கு வந்து 5 இன்ச்சு போதும். அதுக்கு மேலே இறக்கம் வைக்கணும்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
இந்த அஞ்சுங்கிறது வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். கேட்டாங்கன்னா அஞ்சுங்கிறது கொஞ்சம் நார்மலாக எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். இப்போ சோல்டர் அளவு வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன், ரெடி அளவு 3 இன்ச் வைக்கிறேன், அது போக ஒரு 1/2 இன்ச் பிடிச்சு தைக்கிறதுக்கு, அப்போ 3 1/2 இன்ச்னு வச்சுருக்கேன். இப்போ பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா நம்ம 36 இன்ச் சொல்லும்போது அதில் 2 இன்ச் சேர்த்துக்கோங்க. நம்ம அளவு எடுக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக எடுக்க கிடையாது, கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். 2 இன்ச் சேர்த்துக்கலாம், அப்போ வந்து அவங்களுக்கு அதிக லூஸ் இருக்காது, டைட்டும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். 36 இன்ச்சில் 36ல் பாதி 18, அந்த 18ல் பாதி வந்து 9 இன்ச், அதாவது பாடி சுற்றில், ஏன்னா இது 4 பீஸாக வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ வந்து 9 இன்ச் வருது. அதில் நம்ம 2 இன்ச் சேர்க்குறோம், 2 இன்ச் சேர்த்தோம்னா ஒரு பக்கத்துக்கு 1/2 இன்ச் சேர்த்தோன்னா 1/2 நாலு பக்கம் சேர்க்கும்போது 2 இன்ச் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் 9.5 இன்ச் நான் வைக்கிறேன். ஒம்பதரை சொல்லும்போது 38 இன்ச் வரும், நம்ம 2 இன்ச் சேர்த்துருக்கோம் இல்லையா. அதில் இப்போ நான் ஆம்குழல் எடுக்கிறேன். ஆம்குழல் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் எடுக்கிற மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து 7.5 இன்ச், அதாவது நம்ம அந்த ப்ளவுஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 13.5 வச்சு அதுலேருந்து 8 இன்ச் வைப்போம் இல்லையா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நான் குறைச்சி எடுத்துருக்கேன். இன்னும் ஆம்குழல் ஃப்ரீயாக வேணும், நம்ம 7 இன்ச் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சுடிதார் சொல்லும்போது நம்ம ரொம்ப கரெக்ட் இறுக்கமாக போட மாட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால அந்த ஆம்குழலை வந்து நம்ம கூட்டிக்கிறோம். இது ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்ம உள்ளே கிளாத் விடுறதுக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இப்போ இடுப்பு அளவு பார்க்கணுன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 15 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பா வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மிங்கிறதுனால நான் 14 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா நார்மலாக இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து 15 இன்ச் இடுப்பு கனெக்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரெச்சர் எடுக்கணும், இவங்க ஹைட் கம்மிங்கிறதுனால நான் 14 இன்ச்னு எடுத்துருக்கேன். இப்போ செஸ்ட்டுக்கு வந்து 36 இன்ச்சுக்கு 2 இன்ச் சேர்த்து 38 இன்ச் நம்ம வச்சுருக்கோம். இதில் ஷோல்டர் அளவு கனெக்ட் பண்ணி 14 இன்ச்சில் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் மைனஸ் பண்ணால் போதும் இவங்களுக்கு, மற்றபடி ஸ்ட்ரெச்சர் அதிகமாக நல்லா ஷேப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம 4 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரலாம், அந்த இடுப்பு ஷேப் அப்போ அவங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இந்த பாப்பா வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால 2 இன்ச் தான் நான் குறைக்கிறேன். அப்போ அந்த இடுப்போட அளவு வந்து 9 இன்ச் வைக்கிறேன். சைடு ஓப்பன் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து நம்ம 15 இன்ச் வைக்கணும், நார்மல் ஹைட் இருக்கவங்களுக்கு சைடு ஓப்பன் 15 வைக்கணும். இப்போ அவங்க வந்து ஹைட் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால நான் 13.5 வைக்கிறேன். 15 வச்சோம்னா தான் அவங்க பேண்ட்டெல்லாம் க்ளோஸ் ஆகி கரெக்டாக அந்த ஓப்பன் வந்து நிற்கும். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம சீட் அளவு பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன்கிட்ட கனெக்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா 42 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 42ல் பாதி 21, 22ல் பாதி 10.5, அதை கனெக்ட் பண்ணி இந்த ஷேப் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா. இது அப்படியே டேனிங் மாதிரி கொண்டு போகாமல் அழகாக அந்த ஷேப் எடுத்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை லைட்டாக பெண்டு கிராஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவே கிராஸ் போட்டு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, லைட்டாக ஒரு 1 இன்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் கிராஸ் கொண்டு போய்க்கலாம். இப்போ நீங்கள் 10.5 வச்சுருக்கோம், இங்கே 11 இன்ச் வேணால் வச்சுக்கலாம். 11 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு. நம்ம இங்கேருந்து 1.5 இன்ச் நம்ம சைடில் விட்டுருப்போம், ஆனால் அந்த ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தாலே போதும். அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணிடலாம்.
சைடு ஓபன் பண்ற அர்க்காத் பண்ணிக்கோங்க கீழ நீங்க உங்களுக்கு எவ்வளவு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் அது நமக்கு தேவைக்கேத்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் neck வந்து 6 இன்ச்க்கு குறையாம நீங்க வெச்சுக்கலாம் தாராளமா அதுக்கு அப்புறம் அவங்க இறக்கம் எவ்வளவு கேக்குறங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் स्लीव எடுத்துக்கலாம் சாட்டான ஸ்லீவ் சொல்லும் நமக்கு இந்த சைடுல அந்த கிளாத் கடச்சிரும் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு नाल इंच रेडी अलव और काल इंच पिछड़ी तक सुटल पदमूल पा पाती आर मुका इंच इत वो रेडी अलव इग ओं इंच एक्स्ट्रा सेतको सेतक और लाइन पटको एपयेमें आम को और 3 इंच माइनस पड़ोया वो स्लीवे 4 इंच नम 2 इंच माइनस पड़ा हो रे इंच माइनस पड़ोया अरे मुकाल मार्पन अभी को नम से कंपर रेडी अलव प्लस और 1/2 इंच स्लीव अलव शार्टान स्लीव पड़े डिसेनमें नम इत पकूँ मड़चिकल ओपन अंत पक मड़चिका नम्बर एक्स्ट्रा क्ला नम्बर एसैन बनो इला 3/4 वो करेक्टा इं नम 2 इंच लाइनिंग वो कुमार अनक पड़ी वो वे कल इंच वि बैकम फ्रंट वेटो पाती फ्रंट किचन वेणू ना अंत फ्रंट लाइटा नहीं कुछ फ्रंट मट रहा फ्रंट मटटा ए अदमारीटा नाम एटा अंत कुछ सुख वाई पड़ी अभी एल्त पाद सब पे स्लीव एटें बार्डर वे नम्बर डिसेन बनना पड़ा क्रास रोपेक ना फुल क्रास और इवजा पद और इवजी नम रोप फ्रंट एट स्लीव एट
இந்த பார்டர் வச்சு நம்ம எதுவும் டிசைன் பண்ணால் பண்ணிக்கலாம். ரோப்புக்கு மிட் கிளாத் எடுத்தாச்சு. இப்போ கட்டிங் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுடிதார் மெஷர்மெண்ட் எடுத்து அதை கட்டிங் பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியாக அந்த சுடிதாரை ஸ்டிச் பண்ணி எவ்வளோ ஈஸியான மெத்தில் சிம்பிளாக ஒரு மாடல் போடலாங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.